அமைச்சர் அவர்கள் எப்பவுமே நமக்கு வந்து அனைத்து சென்னை மாநகராட்சினா 360 டிகிரியும் பணியாற்றணுங்கிறது தான் அவரோட வேண்டுகோள். நம்ம ஏதோ மாநகராட்சி அப்படிங்கிறது வந்து மழைநீர் வடிகால் மட்டும் சாலை மட்டும் குப்பை மட்டும் இல்லையா வந்து வழக்கம் மட்டும் அப்படின்னு இல்லை, வந்தால் எல்லா இதுலேயும் அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைப்பு பணியும் நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற டைரக்ஷனில் தான் பல்வேறு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதன் விளைவாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 1.5 மாதம் முன்னாடி இங்கே ஒரு மீட்டிங் நடந்து எல்லா பிரச்சனைகளும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை ஒருங்கிணைந்து இன்றைக்கி நமக்கு கண் கூட வளர்ச்சி கொண்டு வரதுக்கான மனு அமைச்சர் அவர்கள் வழிகாட்டியிருக்காரு. அந்த அதே அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கல்வியிலையும் உங்களை மிக சிறந்த பள்ளி மாணவர்களாக உங்களை உருவாக்கணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நம்ம மனு முதலமைச்சர் இங்கே வணக்கக்கூடிய மேயராக இருக்கும் பொழுது கல்விக்கு அது வரைக்கும் சென்னை மாநகராட்சி பள்ளியோட நிலைமை எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுங்கிறது அன்றைய தினமே எனக்கு இன்னமும் நினைவு இருக்குங்க. மதிப்புக்குரிய திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் அதே மாதிரி மதிப்புக்குரிய ஜி கே மூப்பனார் சார் அவர்கள்லாம் சென்னை மாநகராட்சியோட கல்வி புரட்சியை வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயத்தில் சொன்னாங்க. அது நம்ம இப்போ அவர் மனு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதே நேரத்தில் அதே கவனத்தை மனு அமைச்சர் அவர்கள் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி மனு முதலமைச்சரும் பல்வேறு புதுமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வேற எங்கேயுமே நமக்கு உணவு நம்ம இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை தொடங்கிய பிறகு ஆந்திராலேருந்து தெலங்கானாலேருந்து வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. எதற்கு இதை நான் சொல்கிறேன்னா மாநகராட்சியில் தான் எப்போவுமே இன்குபேட்டராக பல்வேறு திட்டங்கள் வரும், அந்த வகையில் தான் 28 வகையான பொருட்களும் நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரி உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறோம். ஸோ தயவுசெய்து பொது நீங்கள் மாணவ செல்வங்கள் 132,000 பேர் இன்றைக்கி படிக்கிறீங்க சென்னை மாநகராட்சியோட பள்ளிகளில், உங்கள் எல்லாரும் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி எப்படி இன்றைக்கி 700க்கு மேலே மாணவர்கள் நீங்கள் 100% மார்க் பெற்றிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த வசதிகள் இந்த சிட்டிஸ் திட்டத்தில் இவ்வளோ அருமையாக அந்த பள்ளிகள் மாறி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மனு அமைச்சர் அவர்களுக்கும் மனு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் நன்றி சொல்லி உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா ஸ்கை இஸ் த லிமிட், தயவு செய்து உங்களோட ஆசைகளையும் ட்ரீம்ஸ் எப்படி நம்மளோட மக்கள் ஜனாதிபதி வந்து என்ன சொல்வார், ட்ரீம் ட்ரீம் ஆல்வேஸ் ட்ரீம், எல்லாமே அந்த எல்லையை தாண்டி நீங்கள் வந்து ட்ரீம் பண்ணணும். முதல் மாதிரி வந்து பணக்காரருக்கோ யாருக்கோ அவருக்கு தான் வந்து இந்த மாதிரி வசதிகள் வரும் இல்லையா நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது கிடைக்காது. இன்றைக்கி யார் முயற்சி எடுக்கிறாரோ அது மாதிரி இந்த மாதிரி பள்ளிகளில் இவ்வளோ நல்லா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை முழுமையாக பயன்படுத்தி உங்ககிட்டேருந்து மாற்று நாங்கள் உங்கள் பெற்றோரோ ஆசிரியர்களோ நாங்கள் எதிர்பார்க்கறது நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் எந்த இடத்துல பிஜி பண்ணாலோ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாலோ அதில் நீங்கள் டாப்பில் வரணும். இங்கே ஆர்டிசிஸ் இருக்காங்க, அதே மாதிரி இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் இன்ஜினியர் பொறியாளர்கள் இருக்காங்க, பல வழிகள் எப்படி ரிப்பன் பில்டிங்க்கு பல வழி இருக்கிறோ பல வழிகள் இருக்குது வெற்றி. ஒரே ஒரு ஏதோ இன்ஜினியரிங் தான் படிக்கணும் மெடிசின் தான் படிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ வந்து சேவைத்துறையில் என்னென்னமோ நம்ம சாதிக்கலாம். இன்னைக்கு ஜனத்தொகையில் உலகத்தில் நம்பர் 1 இருக்கும். அப்படி நம்பர் 1 இருக்கும்பொழுது திறமையிலையும் நம்ம நம்பர் 1 இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம மாண்பு அமைச்சரோட நோக்கம் மனக்கோரிய மேயரோட நோக்கம். இதை நீங்கள் ஒரு குறிக்கோளாக வச்சு எப்படி நம்மளோட சுந்தர் பிச்சை வந்து இன்றைக்கி உலகளவில் சாதிச்சிருக்காரோ பலர் உலகளவில் சாதிச்சிருக்காங்களோ செஸ்ஸில் நம்ம உலகளவில் சாதிச்சிருக்கோமோ நீங்கள் சென்னை மாநகராட்சி பள்ளியிலேருந்து வெளியில் வந்து அந்த மாதிரி சாதிக்கணுங்கிற வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் சொல்லி மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் பரிசு பெற்றோர் அனைவருக்கும் எங்களோட நன்றியும் கலந்த வணக்கத்தையும் சொல்லி பர்டிகுலர்லி ஆசிரியர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள்மா, எங்களை கூட ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு, ஆனால் எந்த இங்கிலீஷ் பள்ளி ஆசிரியர் தமிழ் பள்ளி ஆசிரியர் அவங்களோட பேர் தான் நினைவு இருக்கும். எனக்கும் பிஎஸ்சியில் படித்த டீச்சர் பேரெல்லாம் ஞாபகம் இருக்காது, ஆனால் இங்கிலீஷ் டீச்சர் 5வது கிளாஸில் யார், மேத்ஸ் டீச்சர் யார், கான் சார் இருக்காரு இல்லையா, இந்த மேடம் இருக்காங்க, வாஜ்பாய் மேடம் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுருக்கோம். உங்களை வந்து அவங்க தெய்வத்துக்கு சமா இணையாக பார்க்குறாங்க. நீங்கள் அதனால் அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி இந்த அளவுக்கு கொடுத்துருக்கும் பொழுது வி ஆல் ஹேவ் அ கமிட்மெண்ட் டு டூ வெல்னு சொல்லி அருமையான இந்த வாய்ப்பு சென்னை மாநகராட்சியில் உருவாக்கின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேங்க, மிக கடினமான எங்களுக்கு சவாலாக 100 நாட்களில் 67 நாட்கள் மழை பெய்ந்தது. அந்த நேரத்தில்
மேக்ஸிமம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தது மனு அமைச்சர். தைரியமாக இருங்கங்க, இதை இதையும் தாண்டி நம்ம போட்டு காட்டலான்னு சொல்லி கடந்த 15 நாட்களில் நாளொன்றுக்கு 20 கிலோமீட்டர் இலக்கை வைத்து கொண்டு நம்ம பேவர் ரோடும் சிமெண்ட் ரோடும் மனு அமைச்சரோட ஒருங்கிணைப்புக்கு அப்புறம் மிக சிறப்பாக போடக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. அதற்கும் நான் மாமன்ற உறுப்பினர் சார்பிலும் மாயர் சார்பிலும் எங்கள் அதிகாரிகள் சார்பிலும் மன்மோ அமைச்சருக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரும் மீண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.